ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் சுட சுட பஜ்ஜி செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கிளைமேட் வந்து சூடாக வீட்லேயே பஜ்ஜி செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெலீஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இது நம்ம உங்கள் வீட்டில் பீலர் இருந்ததுன்னா அதில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெலீஸாக அழகாக வரும். அப்போ வந்து பஜ்ஜி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரெண்டு பஜ்ஜி டைப் போட்டிருக்கேன். வாழைக்காய் பஜ்ஜியும் எடுத்திருக்கேன், மிளகா பஜ்ஜியும் எடுத்திருக்கேன். மிளகா வந்து ஒரு மிளகா வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போது கடலை மாவு வந்து நான் வந்து பருப்பு வந்து வீட்லேயே அரைச்சி வச்சுருப்பேன். கடலைப்பருப்பு வந்து கடையில் கொடுத்து அரைச்சி வச்சுருப்பேன். இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ரெடிமேடு பொடியும் கடையில் கிடைக்கிது, அதுவும் வாங்கிக்கோங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. வெறும் கடலை மாவு தான், உப்பு போட்டு நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பஜ்ஜியெல்லாம் இதில் டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. பிளெயின் கடலை மாவு தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அரிசி பொடி இருந்துச்சுன்னா வீட்டில் அரிசி பொடி கூட லைட்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெய்னி சீசனுக்கு வந்து உங்களுக்கு வந்து சுட சுட வீட்லேயே பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து காரச்சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காரச்சட்னி செய்யலை, ஏற்கனவே லிங்கில் காரச்சட்னி செய்கிறது எப்படின்னு போட்டிருக்கேன் நான், வீடியோ பார்த்துக்கோங்க. இது வந்து பஜ்ஜி மட்டும் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து கெச்சப் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குன்றதுனால நான் கெச்சப்பே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் காரச்சட்னி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா காரச்சட்னி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்லா புஃப்னும் வந்திருக்கும். வீட்டில் செய்யுங்க. கடையில் போய் நம்ம பைசா கொடுத்து வாங்குறது என்ன எண்ணெயில் செய்கிறாங்களோ எதுவோ, அதனால் வீட்டில் செஞ்சு எப்போவுமே சாப்பிடுங்க. வெளியிலேருந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மிளகா பஜ்ஜி, ரெண்டு பஜ்ஜியும் கடையில் இருக்க மாதிரியே புஃப்னும் வந்திருக்கு உங்களுக்கு. ரொம்ப பெரிய சைஸ் வேணாம்னா வாழைக்காவை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சட்னி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பஜ்ஜி கண்டிப்பாக பிடிக்கும், எல்லாருக்குமே பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். மிளகா பஜ்ஜி இந்த மழை காலத்தில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே பாருங்கள், சுட சுட பஜ்ஜி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம். வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடல, நம்ம ஹெல்த்தியாக சுத்தமாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம். அதனால் எதுவாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. Thank you.